ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நீங்கள் இன்டீரியர் டிசைனரை கன்சல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னன்றது. ஏன் அப்படின்னா, நீங்கள் நிறையா டைம்ஸ் வந்து எனக்கு வர லைக் கால்ஸு இல்லை வந்து கிளைண்ட் கன்சல்டேஷனுக்கு வரும்போது எப்படி வராங்க அப்படின்னா, லைக் எக்ஸாம்பிளுக்கு, சார் நான் ஒரு 2BHK வச்சுருக்கேன், ஸோ அதுக்கு இன்டீரியர் டிசைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும். இல்லை சம்டைம்ஸ் வந்து நான் ஒரு 3BHK வச்சுருக்கேன் சார், அதில் வந்து மாடுலர் கிச்சன் ஒண்டர்ஃபுல்லாக பண்ணோம் சார், அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும். ஸோ க்வெஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ரேண்டமான க்வெஸ்டினாக இருக்கும், லைக் ஒரு அதில் வந்து ஒரு டீட்டெயில்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து நம்ம காஸ்ட் சொல்கிறதோ சரி அண்ட் சஜஷன்ஸ் கொடுக்குறதோ இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இப்போ வந்து நம்ம நீங்கள் ஒரு இன்டீரியர் டிசைனரை கன்சல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் அவங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சஜஷன் இன்னும் ப்ரிசைஸாக கொடுக்க முடியுன்றதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி, இன்கேஸ் நீங்கள் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அஸ். ஸோ ஃபஸ்ட் திங், அலாங் வித் அன் ஒரு ஃப்ளோர் பிளான், ஒரு 2BHK இல்லை 3BHK, லைக் ஒரு வில்லா இல்லை டூப்ளை, ஏன்னா எனி ஃப்ளோர் பிளான், உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இன்டீரியர் டிசைனர்கிட்ட கன்சல்ட் பண்ணும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்னென்னா உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ இன்டீரியர் டிசைன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லைக் நிறைய பேர் வந்து இன்டீரியர் டிசைன்னால் ஜஸ்ட் வுட் ஒர்க் மட்டும் நினச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ இன்டீரியர் டிசைன் பொறுத்த வரைக்கும் வேரியஸ் திங்ஸ் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஸோ உங்கள் ரெக்குயர்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க்காக இருக்கலாம். ஸோ வுட் ஒர்க்கில் என்னென்ன இருக்கலாம், லைக் வார்ட்ரோப்ஸ், லாஃப்ட்டு, மாடுலர் கிச்சன், டிவி யூனிட்ஸு, இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வுட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் என்ன ரெக்குயர்மெண்ட், அண்ட் தென் லைக் ஃபால் சீலிங் வேணுமா வேணாமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கணும். லைக் இன்கேஸ் ஃபால் சீலிங் வேணும்னா என்ன ரீசனுக்காக நீங்கள் ஃபால் சீலிங் பண்ணுறீங்கன்றதையும் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கணும். ஜஸ்ட் ஃபார் த லைட்டிங் பர்பஸா, இல்லை வந்து ஒரு டிசைனர் எலிமெண்ட்டாக அந்த ஃபால் சீலிங்கை கொண்டு வரணுமான்றதையும் நீங்கள் பிளான் பண்ணணும். அண்ட் தென் லைக் வால் டெக்கரேஷன்ஸ் நிறையா வேணுமா, என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் வால் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா மட்டும் நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நான் வால் டெக்கரேஷன் பண்ணலான்ற சஜஷன் நீங்கள் கொடுக்கணும். அண்ட் தென் மோர் ஓவர், இதெல்லாம் இல்லாமல் லைக் லூஸ் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் சாஃப்ட் ஃபர்னிஷிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்டீரியர் டிசைனரே சோர்ஸ் பண்ணி கொடுக்கணுமா, இல்லை நீங்கள் சோர்ஸ் பண்ண போகிறீங்களான்ற மாதிரியான தாட்டும் உங்களுக்கு நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்கறதுக்கும் இன்னும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்டீரியர் டிசைனரை கன்சல்ட் பண்ணும் போது கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன இன்வென்ட்ரிஸ் கேரி பண்ண போகிறீங்க, அதாவது நீங்கள் இருந்த எக்ஸிஸ்டிங் வீட்லேருந்து இப்போ புது வீட்டுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொண்டு வர போகிறீங்கன்றதையும் நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சு அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நிறைய பேர் வந்து ஸ்டீல் பீரோஸு இல்லைனா வந்து டீக்வுட் ஃபர்னிச்சர்ஸு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து விட்டுட்டு வரணுன்ட்டு நினைக்க மாட்டாங்க. அண்ட் மோரோவர் வந்து அதில் நிறைய சென்டிமெண்ட்ஸ் இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும், ஸோ அதை டிஸ்கார்ட் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தையும் எக்ஸிஸ்டிங் வீட்லேருந்து கொண்டு வர விஷயத்தெல்லாம் வந்து நியூ வீட்டில் வந்து எப்படி இதை பிளான் பண்ணி அக்கோமடேட் பண்ணலான்றத இன்டீரியர் டிசைனர்ஸ் வந்து பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லிஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அடுத்து மெயினான இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன ஷேர் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா, என்ன டைப் ஆஃப் டிசைன் ஸ்டைல்ஸ் உங்களுக்கு இன்டீரியர் டிசைன் ஸ்டைல்ஸ் பிடிக்குதுன்றதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும். இன்கேஸ் நீங்கள் உங்களால் என்ன டைப் ஆஃப் டிசைன் ஸ்டைல்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியலனாலும், அட்லீஸ்ட் என்ன மாதிரியான கலர்ஸ் பிடிக்கும், என்ன டைப் ஆஃப் லைக் வுட் டெக்ஸ்சர்ஸ் பிடிக்குமா, இல்லை வந்து பிளெயின் கலர்ஸ் பிடிக்குமா, ஸோ இந்த மாதிரி சஜஷன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அதை டிசைன் பண்ணும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இன்கேஸ் உங்களால் என்னால் எக்ஸாக்டாக டிசைன் ஸ்டைல் சொல்ல முடியாது அப்படின்னாலும், நீங்கள் சம்டைம்ஸ் நீங்கள் நிறைய ரெஃபரன்ஸ் இமேஜஸ் எடுத்திருப்பீங்க, லைக் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க, சில இமேஜஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இல்லை ஒரு நல்ல பிளேஸ் எங்கேயாவது விசிட் பண்ணியிருப்பீங்க, அந்த ஸ்டைல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், அந்த இமேஜ் கூட நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கூட, ஸோ அதில் என்ன டிசைன் ஸ்டைல் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் என்ன கலர் சிஸ்டம்ஸ் இருக்குது அண்ட் கலர் வெரைட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் கூட வச்சு
டிசைனாக இருக்குது, உங்களோட ஸ்டைல் என்ன, உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்றதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஸ்பெஷல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கா, லைக் எக்ஸாம்பிளுக்கு கிட்ஸ் ரூம் பண்ணணும், கிட்ஸ் ரூம்னால் அப்போது எத்தனை கிட்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன ஏஜ் குரூப்பில் இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டிசைனருக்கு உங்கள் வீட்டை டிசைன் பண்ணும் போது. இன்கேஸ் உங்களுக்கு இன்டீரியர் டிசைன் ஸ்டைல்ஸ் பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ரிலேட்டடாக நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன், ப்ளீஸ் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்டீரியர் டிசைனர்ஸ் கிட்டே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ ஒரு பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் இன்டீரியர் டிசைன் பொறுத்த வரைக்கும் கம்மி பட்ஜெட் ஜாஸ்தி பட்ஜெட்லாம் எதுவும் கிடையாது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடுனா நம்ம ஒரு ஸ்டார்டிங் ஒரு 5 lakhs ஸ்டார்ட் பண்ணி ஈவன் ஒரு 25-30 lakhs கூட வரைக்கும் நம்ம தாராளமாக இன்டீரியர்ஸ் பண்ண முடியும். ஸோ 5 lakhs கம்மி, 25-30 lakhs ஜாஸ்தி அப்படின்னும் கிடையாது. 5 lakhs நம்ம நல்லாவே பண்ண முடியும், அண்ட் தென் 25-30 lakhs இன்னும் பெட்டராகவே பண்ண முடியும். ஸோ இன்டீரியர் டிசைன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளான பட்ஜெட் வச்சுருக்கீங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்றது. ஸோ இது தெரிஞ்சால் ஒரு இன்டீரியர் டிசைனராக அவங்க வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பட்ஜெட்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் நிறையா பண்ண முடியும், ஸோ சில விஷயத்தை அவாய்ட் பண்ணணும்னா அந்த விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியுன்ற மாதிரி அவங்களால உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டிங் ஐடியா பற்றி சுத்தமாக ஐடியாவே இல்லை அப்படின்னா அது ரிலேட்டடாகவும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன், அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த லிங்க்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கடைசியாக பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்டீரியர் டிசைனர்ஸ் கிட்ட உங்களுக்கு ஏதாவது டைம் ஸ்கெடியூல் இல்லை டெட்லைன்ஸ் இல்லை டைம் லைன் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணுமான்றதையும் பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் எந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து மூவின் ஆகணுன்ற பிளான் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் கண்டிப்பாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும் நீங்கள். ஸோ நீங்கள் இதை சஜஸ்ட் பண்ணும் போதே அவங்களால சொல்ல முடியும் இந்த டைப் ஆஃப் ஒர்க்குக்கு இவ்வளோ டைம் எடுக்கும், இல்லை வந்து இன்னும் நீங்கள் வந்து டைம் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா, இல்லை கம்மியாகவே நம்ம டைமில் முடிச்சிடலாமான்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் அவங்களால சஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அவங்களோட சஜஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட டைம் லைனும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நிறையா டைம் என்ன ஆகுது, ஒரு கம்மி பீரியடில் நிறையா விஷயங்கள் பண்ணணும்னு ட்ரை பண்ணி ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கோ இல்லை வந்து நிறையா மிஸ்டேக்ஸ் ஆகிறதுக்கோ நிறைய இதனால் எஃபர்ட் அண்ட் டைம் இன்னும் ஜாஸ்தியாக செலவாகிறதுக்கோ நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்து எப்பயுமே வந்து நீங்கள் வந்து இன்டீரியர் டிசைன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஒரு ப்ராப்பர் டைம் லைன் கன்சிடரபிள் டைம் லைனோட இருந்துச்சுன்னா அந்த ஒர்க் அண்ட் அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லாவே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் நான் கொடுத்த சஜஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து இன்டீரியர் டிசைன் இப்போ தான் புதுசாக பண்ணணும், லைக் உங்கள் வீட்டுக்கு புதுசாக டிசைன் ஐடியாஸ் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா அது ரிலேட்டடாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் வெல். தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ்.